தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், எத்தவம் என்னலம் என்ன கற்புத்தான், இத்தனை காலமும் உழந்து ஈதியலாம் பித்து எனலாய் அவம் பிழைத்ததாமன்றே உத்தம நீ மனத்து உணர்த்திலாமையால். சீதை சொன்னாள், நான் செய்த தவம், என் நற்குண நற்செய்கைகள், நான் பேணிக்காத்த கற்பு எல்லாம் பயனற்று போனது. ராமா, நீ இதை உணராமையால் இதெல்லாம் வீண் போனது என்றாள். சீதையின் தவத்தை பற்றி பேசவும் வேண்டுமா? தவம் என்றால் என்ன? வள்ளுவ பெருந்தகை சொன்னார், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. உற்ற நோய் நோன்றல், சீதைக்கு ஒரு பெரும் சோதனை வந்தது. எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு சோதனை வந்தது. பாலரக்கன் அவளை கவர்ந்து சென்று சிறையில் வைத்தான். சிறையில் வைத்தவன் அவளிடம் எப்படியெல்லாம் பேசினான்! ஒரு முறை ராவணன் சொன்னான், நீ எப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வாய்? நான் இறந்த பின்பு கூடுதியோ? யாராவது என்னை கொன்று வீழ்த்திய பிறகு என் உடலை தழுவ வேண்டும் என்று ஆசை வந்ததா உனக்கு என்றான். இதைவிட ஒரு பெண்ணுக்கு என்ன சோதனை வர வேண்டும்? இந்த சோதனைக்கு சீதை அடங்கி போகவில்லை. அந்த துயரத்தை அடக்கவும் இல்லை, அதை பொறுத்து கொண்டாள். உற்றநோய் நோன்றல், தீமையை பொறுத்து கொள்வது, அந்த பொறுமைதான் தவம் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. உயிர்க்கு உருகன் செய்யாமை, தீமை செய்தவர்களுக்கு அந்த தீமை செய்தவர்களை பழிவாங்காமல் இருப்பது, அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்வது, அதுதான் தவம் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. ராவணன் மாயா ஜனகனை கொண்டு வந்தான். சீதையின் தந்தையைப் போலவே இருந்தான் இவன். இவனை சீதையின் முன்னே கொண்டு வந்து உன் தந்தையை கொன்று விடுவேன் என்று அச்சுறுத்தினான். எந்தையே எந்தையே என்று கதறி அழுதாள் பிராட்டி. அந்த நேரத்தில் கும்பகர்ணன் மடிந்தான் என்ற செய்தி வந்தது. அப்பொழுது ராவணன் நிலத்தில் வீழ்ந்து அழுது புரண்டான். இதை கண்ட சீதை உள்ளே கிளுகிழுத்தாள், வெளியே ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அரக்கனை மேலும் புண்படுத்தவில்லை. அந்த அரக்கனுக்கும் இவள் கருணை காட்டினாள், உருகன் செய்யாமை. அனுமன் அசோகவனத்திற்கு வந்து சீதையிடம் ராமன் வெற்றி பெற்றான் என்ற செய்தியை சொன்னபொழுது அவன் சொன்னான், தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும். உன்னை காவல் காத்து வந்த அரக்கியர்கள் உன்னை நெருங்கி வந்து உன்னை கொன்று தின்று விடுவேன் என்று அச்சுறுத்தினார்கள். இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது இவர்களை கொன்று கொடல் உருவுவேன் என்றான். அனுமன் இதை சொன்னதும் அந்த அரக்கியர்கள் அடைக்கலம் அடைக்கலம் என்று சீதையின் காலில் வந்து விழுந்தார்கள். சீதை சொன்னாள், அனுமனே, உனக்கு என் மீது தோன்றிய அன்பால் நீ இப்படி பேசுகிறாய். இந்த அரக்கியர்கள் ராவணனின் ஆணையை நிறைவேற்றினார்கள், தங்கள் கடமையை செய்தார்கள். கூனியைப் போன்று கொடுமை உள்ள உடையவர்கள் அல்ல இவர்கள். என் வினையால் நான் இவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்தேன், இவர்களை நீ ஒன்றும் செய்யாதே என்று இந்த அரக்கியர்களுக்கும் கருணை காட்டினாள். இதுதான் உருகன் செய்யாமை, இதுதான் சீதையின் தவம், அவளுடைய நற்குண நற்செய்கைகள், அவள் பேணிக்காத்த கற்பு. அவள் கற்பின் திண்மையால் கொடுஞ்சொல் ஒன்றை பேசியிருந்தால் இலங்கையே எரிந்து போயிருக்கும், ராவணனும் அவன் பரம்பரையும் சாம்பலாய்ப் போயிருப்பார்கள். ஆனால் சொல்லாற்றலால் பிராட்டி சிறையிலிருந்து மீண்டு வந்தாள் என்று சொல்வதை விட, ராமன் வில்லாற்றலால் சீதையை மீட்டெடுத்தான் என்று உலகத்தார் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவள் பேசாமல் இருந்தாள். இதுவல்லவா தவம்? சீதை இங்கே சொன்னாள், எத்தவம் என்னலம் என்ன கற்புத்தான், இத்தனை காலமும் முழந்து அவையெல்லாம் பித்து எனலாய் அவம் பிழைத்ததாம் அன்றே. நீ இதை பித்து என கருதினாய், எனவே இது அனைத்தும் பயனற்று போனது. உத்தம நீ மனத்து உணர்த்திலாமையால், நீ மனதில் என் கற்பின் வலிமையை என் தவத்தின் மேன்மையை என் சீலத்தை உணராமல் இருந்ததால் இது அனைத்தும் வீண் போனது என்று பிராட்டி அழுதாள். இங்கே இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். சீதைக்கு தன் கற்பின் தூய்மையை நிரூபித்து காட்டும் வாய்ப்பு கிடைத்தது. அதை இவள் நழுவ விடுவாளா? அதுவும் அல்லாமல் ராமன் அவள் ஒழுக்கத்தை இழிவுபடுத்தி பேசினான். அவள் இலக்குவனையும் இப்படியே இழிவுபடுத்தி பேசியதை நினைவு கூர்ந்தாள். எனவே அந்த குற்றத்திற்கு பிராயச்சித்தம் தேடவும் இங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சீதை 10 மாதம் சிறையில் இருந்த ஒவ்வொரு நாளும்
தான் செய்த குற்றத்தை நினைந்து நினைந்து வருந்தினாள் என்பதை பார்த்தோம். ராவணன் அவளை இலங்கைக்கு எடுத்துச் சென்றபொழுது அவள் சொன்னாள், பின்னவன் உரையினை மறுத்து பேதையேன், அன்னவன் தன்னையே கடிது ஏகினேன், இலக்குவனின் சொல்லை மதிக்காமல் அவனை அனுப்பி வைத்தேன், அதனால் எனக்கு இந்த நிலை வந்தது என்று வருந்தினாள். இனி விதி இன்னும் என்னென்ன செய்யுமோ என்று வருந்தினாள். அசோகவனத்தில் சிறையில் இருக்கும் பொழுது அவள் சொன்னாள், அண்ணல் ராமன் நான் இலக்குவனை இழிவாக பேசிவிட்டேன் என்பதை அறிந்து இவள் அறிவிலள் என்று என்னை துறந்தானோ என்று வருந்தினாள். இங்கே அந்த குற்றத்திற்கு பிராயச்சித்தம் தேட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சீதை எங்கனம் பிராயச்சித்தம் தேடினாள் என்பதை பற்றி நாளை பேசுவோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். எத்தவம் என்னலம் என்ன கற்புத்தான், இத்தனை காலமும் உழந்து ஈதியலாம் பித்து எனலாய் அவன் பிழைத்ததாமன்றே, உத்தம நீ மனத்து உணர்ந்திலாமையால். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.